எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன. இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்ததாக சொல்லப்படுது. அப்படி அந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணத்தடைகள் மற்றும் தங்கம் சேர்ப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயத்தை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பது, வீடுகளில் படையலிட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்வோம். அப்படி செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீடுகளுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை மற்றும் வாழைப்பழம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வீடுகளில் சமைக்கக்கூடிய உணவை முதல் கைப்பிடி சோறு எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக எள் மற்றும் திராட்சை சேர்த்து அதை நம்ம காகத்திற்கு உணவாக வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு முன்னோர்களினுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைப்பதாக நம்பப்படுது. பொதுவாக நம்மளுடைய ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமினால தான் திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி வீடுகளில் நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத ரொம்பவுமே சிறப்பாக செய்வோம். ஆனால் இந்த கார்த்திகை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வழிபாட்டை கடைபிடிப்பது அப்படிங்கிறத தவற விடுறாங்க. ஆனால் வட மாநிலத்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை அமாவாசையினால் ரொம்பவுமே சிறப்பான முறையில் கொண்டாடுவாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவாக நலம் தரும் சொல் அப்படின்னு சொன்னால் நாராயணா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மங்களம் தரும் சொல் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே உலக மக்கள் அனைவரால் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். அனைத்து இடங்களிலுமே செல்வம் பரவி இருக்கக்கூடிய காரணத்தால மகாலட்சுமி தாயாருக்குரிய வழிபாடானது அனைவராலையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகாலட்சுமி தாயாருடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே தனம், தானியம், நீர், நிலம், காற்று, உணவு, உடை, உறைவிடம் இப்படி எல்லா இடங்கள்லையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. இப்படி செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் அவதரித்ததனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாறு, அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு. ஒரு தடவை துர்வாச முனிவர் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வைகுண்டம் போவார். பார்க்கக்கூடிய அவருக்கு மகாவிஷ்ணு தாமரை மலர் மாலையை பரிசாக தருவாங்க. இப்படி தாமரை மலர் மாலையை பெற்றுக்கொண்ட துர்வாச முனிவர் வரும் பொழுது வழியில் தேவர்களுடைய தலைவனான இந்திரனை பார்ப்பார். இந்திரனை பார்த்ததுமே லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தின இந்த தாமரை மலர் மாலையை பரிசாக தரலாம் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் கொடுப்பாரு. ஆனால் தேவேந்திரன் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா அலட்சியமாக வாங்கி யானையினுடைய பிடரி மேலே வைப்பார். அந்த யானையினுடைய பிடரிக்கு மேலிருந்து நழுவி கீழே விழுந்துடும். இதனால் இந்த தெய்வீக மலர் மாலையை இவர் அலட்சியம் செய்ததன் காரணமாக கோபத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருவாரு. பொதுவாகவே துர்வாச முனிவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பிடி சாபம் அப்படின்னு சொல்லி சாபங்களை அள்ளித்தரக்கூடியவர். அப்படி அந்த விதத்தில் துர்வாச முனிவர் இந்திரனுக்கு எந்த மாதிரியான ஒரு சாபத்தை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ வைத்திருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் இழந்து பதவி இழந்து ரொம்பவுமே கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. சாபம் பெற்ற அடுத்த நொடிய என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவலோகம் முழுவதுமே இருட்டா மாறிடும். அவர் வைத்திருந்த யானையிலிருந்து அனைத்து செல்வங்களையுமே இழந்து ரொம்பவுமே கஷ்டப்படுவாரு. இப்போ இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல பிரம்மனை போய் சந்திப்பாரு. பிரம்மன் என்ன சொல்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய துயரம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ மகாவிஷ்ணு கிட்ட சரணடைஞ்சனா மட்டும்தான் உன்னால இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை தருவாரு. அடுத்தபடியா ஓடோடி போவார் மகாவிஷ்ணு கிட்ட. மகாவிஷ்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த சாபத்திலிருந்து விமோச்சனமானது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமி ஒரு அவதாரம் எடுக்கணும். அப்படி மகாலட்சுமி எங்க அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்கடல்ல. பார்க்கடல்ல சாதாரணமா கிடையாது, அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை கடைந்து எடுக்கும் பொழுது அதுல தோன்றக்கூடிய மகாலட்சுமி நீ இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே அருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. ஆனா பார்க்கடலை கடையறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. இப்ப இந்த இடத்துல மகாவிஷ்ணு என்ன ஆலோசனை தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க அசுரர்களோட உதவியை நாடுனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால இந்த இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே மீட்டெடுக்க முடியும். பார்க்கடலை
மலையால் நீங்கள் சுலபமாக கடைய முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் இன்னொரு பக்கமும் கயிறை இழுத்து இழுத்து பார்க்கடலை கடைய ஆரம்பிப்பாங்க. ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 1000 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து பார்க்கடலை கடைந்ததன் பயனாக கடைசியில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அற்புதமான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதில் முதல்ல தோன்றக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆழகால விஷம். இந்த ஆழகால விஷத்தை யாராவது ஒருத்தர் பருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் தோன்றி அந்த விஷத்தை அருந்தி தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய நல்ல விஷயங்களானது தோன்ற ஆரம்பிக்கும். காமதேனு, வெள்ளை குதிரை, ஐராவதம், வெள்ளை யானை, கற்பக விருட்சம், அகலிகை, அழகான பதுமை, திருமகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி தாயார் தோன்றுவாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமுத கலசத்தோட மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமான தன்வந்திரி தோன்றுவாங்க. இப்படி பார்க்கடலிருந்து தோன்றக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொருத்தருமே எடுத்துக்குவாங்க. அப்படி அதில் தோன்றக்கூடிய மகாலட்சுமி தாயாரை மகாவிஷ்ணு மணந்து கொள்வாங்க. இப்படி செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள். அதனாலேயே தான் இந்த அமாவாசையானது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை, செல்வ வளங்கள் அனைத்தையுமே பெறக்கூடிய அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையானது பொன்னும் பொருளும் குவியுமா புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது. நவம்பர் 23ஆம் தேதி காலை நேரத்தில் தொடங்கக்கூடிய அமாவாசையானது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பலனாக அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தருவதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக புதன்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாள் மற்றும் விநாயகரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள். அப்படி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அஷ்டலட்சுமிகளினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைப்பதா நம்பப்படுது. இப்படி மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வீடுகளில் குளிக்கும் பொழுது அனைத்து புண்ணிய நதிகளையும் நீராடினதற்குண்டான அற்புதமான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு குழந்தை வரத்திற்காக விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள், பொதுவாக சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் இல்லை முருகப்பெருமானுக்குரிய விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அரச மரத்தடி விநாயகர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அரச மரத்தை வளம் வருவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும். 48 முறை வளம் வரலாம், இல்லை உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது குறைந்தது 9 முறையாவது வளம் வருவது அப்படிங்கிறத செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா குழந்தை வரமானது அமையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்தபடியாக இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நிறைய பேர் வந்து தர்ப்பணம் கொடுப்பது, வீடுகளில் முன்னோர்களுக்காக படையலிட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல், இப்படி மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் வீடுகளில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் வைத்திருப்பீங்க இல்லையா, அப்படி அந்த திருவுருவ படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்களை சூடுவது அப்படிங்கிறத தவறாமல் செய்யுங்க. மல்லி, முல்லை, தாமரை மலர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தாமரை மலர் சூடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் கமலதாரணி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. அப்படி அந்த விதத்தில் நமக்கு தாமரை மலர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சிவப்பு தாமரை மலர் சூடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் பெருமாள் படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தவறாமல் துளசி மாலை வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணத்தடைகள் முழுவதுமே விலகணும், நல்ல ஒரு கோடீஸ்வர வாய்ப்பானது அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பச்சை கற்பூரம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யுங்க. புதுசாக பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு அதை நம்ம துளசி இலையோடு சேர்த்து அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ததுக்கப்புறமா நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டியிலையும் தங்க நகைகள் வைத்திருக்கக்கூடிய பெட்டிகளையும் வைப்பது அப்படிங்கிறத செய்யுங்க. இப்படி மகாலட்சுமி தாயாரனுடைய பாதங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட துளசி இலை மற்றும் பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டு பணப்பெட்டியிலையும் தங்க நகை பெட்டிகளையும் வைக்கும் பொழுது எந்த மாதிரியான பணத்தடைகள் இருந்தாலும் சரி, இல்லை தங்க ஆபரணங்கள் சேர்வதில் தடைகள் இருந்தாலும் சரி, இல்லை தங்க ஆபரணங்கள் எப்பயாவது ஒரு நேரத்தில் அடகுக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்தாலும் சரி, அது அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறப்பதான் நம்பப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தானங்களையும் சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தது நம்ம 3 பேருக்காவது உணவை வாங்கி தருவது அப்படிங்கிறது செய்யலாம். இல்லை வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவை கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா கார்த்திகை அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த கார்த்திகை அம்மா
அமாவாசை நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ தடைகள் மற்றும் தங்க ஆபரணங்கள் சேர்வதில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகுவதற்கு எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து நல்ல ஒரு செல்வ வளமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.